டெக்னிக்கல் தமிழ் நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக 900 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டோம். இன்னும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் தான். 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா 1K சப்ஸ்கிரைபர் ஆயிரும். 1K சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்பெஷல் இருக்குது, அது வந்து என்ன அப்படிங்கிறது 1K ரீச் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறோம். நீங்கள் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கிறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ஆளில் வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற இடிச்சு உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் உங்களால் வந்து பார்க்க முடியும். நம்ம சேனலை டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் வந்து ஹெல்ப் பண்ணணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மினி ரோபோட்டாக வந்து பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கிளியராக வந்து இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பேன். அப்படி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் நம்ம வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து பார்க்கலாம். ப்ரோக்ராம் சர்க்கிட் கனெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. நம்ம வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா சைடில் 3 கோடு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஆர்டினோ ப்ராஜெக்ட்ஸ்னு போனாலே நிறையா ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்துருக்கும். அதில் உங்களுக்கு எந்த ப்ராஜெக்ட்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்குள்ளே வந்து போய் பார்க்கலாம். அதிலே வீடியோஸ் எல்லாமே இருக்கும், நீங்கள் அதை பார்த்து கூட உங்களோட ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், எல்லாருக்கும் இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். நம்ம வெப்சைட் பார்த்துட்டு நிறையா பேர் வந்து நல்லா இருக்குது, இப்போ நிறையா போஸ்ட்லாம் போடுங்க சொல்லியிருந்தீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம வெப்சைட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்கள் ஜிமெயில் ஐடி கொடுத்துட்டு ஜாயின் கொடுத்தீங்கனாலே போதும், வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. நீங்கள் நம்ம வெப்சைட்டில் வந்து ஜாயின் பண்ணிடலாம். சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளார போயிடலாம். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் நான் அந்த ப்ராஜெக்ட்டை பண்ணும்போதே நான் வந்து சொல்கிறேன், நல்லா வந்து கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நமக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா 2 பேட்டரி ஹோல்டர், லித்தியம் அயன் பேட்டரி இருக்குது பார்த்தீங்கன்னா 18650, அந்த பேட்டரிக்கான 2 ஹோல்டர் வந்து வாங்கிக்கோங்க. அந்த 2 ஹோல்டரையும் நம்ம க்ளூகன் போட்டு வந்து நல்லா பேஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 2 கியர் மோட்டர்ஸ் வந்து தேவைப்படும், இந்த கியர் மோட்டர்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. கியர் மோட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சால்டரிங் பண்ணியிருக்கேன் 2 வயர்ஸ் வச்சு. அதுக்கப்புறம் அந்த கியர் மோட்டருக்கு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணி அந்த 2 பேட்டரி ஹோல்டரையும் வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இதேமாரி ஆப்போசிட் சைட்லேயுமும் அந்த மோட்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம அந்த கியர் மோட்டருக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம ஒரு சின்ன கார்போர்ட் பீஸை வந்து கட் பண்ணி பிளேஸ் பண்ணிடலாம், நம்மளோட ஆர்டினோ போர்ட்ஸில் வைக்கணும்ல அதுக்காக தான். அந்த கார்போர்டு மேலே டபுள் டேப் சிலோடேப் வந்து ஒட்டிக்கோங்க. அந்த டபுள் டேப் சிலோடேப் மேலே நம்ம ஆர்டினோ போர்டையும் நம்மளோட மோட்டார் ஷீல்டையும் வந்து பிளேஸ் பண்ணிடலாம். இப்போது நமக்கு ஒரு சுவிட்ச் வந்து தேவைப்படும், நீங்கள் எந்த சுவிட்ச் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சுவிட்சை வந்து உங்களுக்கு எந்த இடத்துல வேணுனாலும் நீங்கள் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம மோட்டார் சீலோட ஃபஸ்ட்டு பின்னில் மோட்டரோட நெகட்டிவும் செகண்ட் பின்னில் மோட்டரோட பாசிட்டிவையும் கனெக்ட் பண்ணிடுங்க. அதேமாதிரி அதுக்கு ஆப்போசிட்டில் ஃபஸ்ட்டு பின்னில் மோட்டரோட பாசிட்டிவையும் செகண்ட் பின்னில் மோட்டரோட நெகட்டிவையும் கனெக்ட் பண்ணிடுங்க. சப்போஸ் மோட்டர் உங்களுக்கு தப்பான டைரக்ஷனில் வந்து சுத்திச்சு அப்படின்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் மட்டும் சேஞ்ச் பண்ணிடுங்க, கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். இப்போ நமக்கு ஒரு செர்வோ மோட்டர், அதுக்கப்புறம் ஒரு ஆர்ஸ்லிக் ஷீட், அதுக்கப்புறம் ஒரு சின்ன போல்டு வந்து தேவைப்படும். இப்போ நம்ம இந்த ஆர்ஸ்லிக் ஷீட்டை வந்து செர்வோ மோட்டர் மேலே வந்து பிளேஸ் பண்ணிடலாம். ஆர்ஸ்லிக் ஷீட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே செர்வோ மோட்டர் மேலே வந்து அல்ட்ராசோனிக் சென்சார் அரைக்கும் போது இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மெத்தடை மறுபடியும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செர்வோ மோட்டரில் அதில் டைட் வச்சதுக்கப்புறம் அந்த செர்வோ மோட்டரை நம்ம பேட்டரி ஹோல்டர் மேலே வந்து பிளேஸ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா பேட்டரி ஹோல்டர் கொஞ்சம் கிராஷாக இருக்கும், ஆனால் செர்வோ மோட்டர் வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக தான் பிளேஸ் பண்ணணும். இப்போ நம்ம அல்ட்ராசோனிக் சென்சாரோட கனெக்ஷன் பார்த்துடலாம். அல்ட்ராசோனிக் சென்சாரில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஜம்பர் வயர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ட்ரிகர் பின்ன A0லையும் எக்கோ பின்ன A1லேயும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கிரவுண்டை கிரவுண்ட்லேயும் 5 வோல்ட்லேயும் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு சப்போர்ட்டுக்கு எதுவுமே இல்லை, அதனால ஒரு சின்ன கார்போர்ட் பீஸ் வந்து கட் பண்ணி பின்னாடியும் இதேமாரி முன்னாடியும் வந்து ஃபுல்லாக வச்சிடலாம். இப்போ நம்ம ப்ரோக்ராம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
ப்ரோக்ராம்க்கான லிங்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட்டில் இருக்குது. அதில் போய் நீங்கள் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். சர்க்கியூட் கனெக்ஷனும் அங்கேயே கொடுத்துருக்கேன். இந்த ப்ரோக்ராம் இப்போ கம்பைல் பண்ணியாச்சு, நமக்கு எந்த எரருமே இல்லை. அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட போர்டு, அதுக்கப்புறம் உங்களோட போர்ட்டெல்லாம் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் மூணு லைப்ரரிஸ் இன்க்ளூட் பண்ணணும். நீங்கள் ஸ்கெட்சுக்குள்ளே போய்ட்டு இன்க்ளூட் லைப்ரரிஸ்க்குள்ளே போய்ட்டு இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் லைப்ரரி இல்லை அப்படின்னா நீங்கள் மேனேஜ் லைப்ரரிக்குள்ளே போய் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஜிப் லைப்ரரி ஆட் பண்ணிக்கலாம். லிங்க்லாம் பார்த்தீங்கன்னா நான் லைப்ரரிஸ் லிங்க் எல்லாமே மேலே கொடுத்துருக்கேன், அதில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி விடுங்க, கரெக்டாக வந்து அப்லோட் ஆயிரும். சப்போஸ் என்ன எரர் இருந்துச்சுன்னா வெப்சைட்டில் வந்து பாருங்கள். அப்போயும் உங்களுக்கு ஏதாவது எரர் காமிச்சது, டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லை இன்ஸ்டாகிராமிலேருந்து மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷனை வந்து நான் சொல்கிறேன். ப்ரோக்ராம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம இதை ஆன் பண்ணி டெஸ்ட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வந்து பார்த்துடலாம். எப்பயுமே நம்ம வந்து ஃபோர் வீல்ஸ் இந்த வச்சுருப்போம். இது பார்த்திங்கன்னா டூ வீல்ஸை ஸ்ட்ரைட்டாக வந்து பண்ணியிருக்கோம். ஸோ சப்போர்ட்டுக்காக தான் நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக்லேருந்து கார்போர்ட் ஷீட் வந்து வச்சிருக்கேன். அது இல்லாமலும் நம்ம வந்து பண்ணலாம். ஸோ அந்த ப்ராஜெக்ட் வேணும் அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு எதாவது ப்ராஜெக்ட் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடிலாம் கீழே இருக்குது, நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். இந்த ப்ராஜெக்டில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா வெப்சைட் லிங்க் கீழே இருக்குது, அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸுமே அதிலே இருக்கும். ப்ரோக்ராம்ஸ் ப்ளஸ் சர்க்கியூட் கனெக்ஷன்ஸ் எல்லாமே அதிலே இருக்கும். டவுட்ஸ்னால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே நண்பா, ப்ராஜெக்ட் நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. எப்படி ஒர்க் ஆச்சு நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க, சூப்பராக தான் இருந்திருக்கும். அதே மாதிரி இந்த ப்ராஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் சப்போர்ட்டுக்காக ரெண்டு கார்போர்ட்ஸ் வந்து வச்சிருந்துருப்பேன். அது இல்லாமலும் பண்ணலாம், அது ஒரு வேறு ஒரு மெத்தட் இருக்குது. அது எப்படி அப்படின்னு நம்ம ஃபியூச்சரில் வந்து சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் தம்ஸ் அப் பட்டன் வந்து கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணுறதோட விடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனி ஆள் வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னு உங்களால் மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்க முடியும். இதே போல் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணாலும் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த வீடியோ நம்ம கூட சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணிடலாம். ஓகே நண்பா, அடுத்த ஒரு வேற லெவல் வீடியோ வந்து மீண்டும் சந்திப்போம். பை பை.